கோவையில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பொதுமக்களுக்கு ஒருவர் இலவசமாக முகக்கவசம் வழங்குகிறார். யார் அவர்? மருத்துவரா? பிரபல நடிகரா? இல்லை பிரபலமான தொழிலதிபரா? இல்லை இவர் ஒரு சாதாரண ஏழை ஆட்டோ ஓட்டுநர். அவர்தான் ராகவேந்திரா. இவர் தனது ஆட்டோவில் வரும் பயணிகளுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகவேந்திரா. இவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் பெருமளவில் கொரோனா வைரஸ் குறித்த அச்சம் நிலவி வருகிறது. இதனால் மக்கள் அதிகம் வெளியே வருவதையும் குறிப்பாக பேருந்துகளில் பயணம் செய்வதை தவிர்த்து வருகின்றனர். பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தினர் ஆட்டோக்களையே அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரான ராகவேந்திரா தன்னுடைய ஆட்டோவில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கி வருகிறார். பேர் ராகவேந்திர பிரசாத். நான் பயணிகள் நலன் கருதி கொரோனா தடுக்கிறதுக்காக இந்த கொரோனா தடுப்பு மாஸ்க் கொடுத்துட்ருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க மூலமாக தான் நமக்கு வருமானம் வருது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்புக்காக செய்யல. ஒரு முகக்கவசத்தின் விலை 20 ரூபாய் என கூறும் ராகவேந்திரா தினமும் குறைந்தது 300 ரூபாய்க்கும் மேலாக செலவிட்டு தனது பயணிகளுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கி வருவதாகவும், மேலும் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை தனது ஆட்டோவில் ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஓட்டுறேங்க சார். அதில் 1500 ரூபா வருது. 300 ரூபா எதுக்குன்னு வைக்கிறேங்க சார். டீசலுக்கு ஒரு 200 ரூபா. ஃபர்ஸ்ட் வந்து யூசந்திரா கொடுத்துருக்கேன் சார். இப்போ ரீயூசபிளே கொடுக்குறேன். எவ்வளோ செலவாகுது? ஒரு மாதத்துக்கு? ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20 ரூபா ஆகுது சார். சமூக அக்கறையுடன் ஆட்டோவில் பயணிக்கும் மக்களுக்கு இவர் செய்யும் சேவை பொதுமக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிக்குமாருடன் செய்தியாளர் ஞானசேகரன்.